கொரோனா ஒழிப்புக்காக WHO விருது வென்றுள்ள ஆஷாக்கள் இந்தியாவின் பெருமை என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் கடந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அப்போது நாடு முழுவதும் மகப்பேறு காலத்தில் பெண்களின் இறப்பு அதிகமாக இருந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவித்தன. இதன் முக்கிய காரணமாக கிராமப்புறங்களில் வீடுகளிலேயே பின்தங்கிய மாநிலங்களில் பிரசவங்கள் மேற்கொள்வதால் தான் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்தது. இதனை ஒழிப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் உண்டாக்கிய திட்டமே ஆஷா, அதாவது அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் என்பதாகும். இது குறித்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தனது ட்விட்டர் பதிவில், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் அறிவித்த 6 உலக சுகாதார தலைவர்கள் விருதுகளில் 1 இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார பணியாளர்களான ஆஷாக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர், இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்தியவர்களில் ஆஷாக்களின் பங்கு முக்கியமானது என்றும், உலகமே கொரோனாவை கண்டு அஞ்சிய நிலையில் ஆஷாக்கள் தான் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தனர் என்றும், அதுதான் கொரோனாவை ஒழித்தது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ், கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் மத்திய சுகாதார அமைச்சராக இருந்தபோதுதான் ஆஷாக்கள் திட்டம் உருவாக்கப்பட்டது என்றும், எனது காலத்தில்தான் 800,000 ஆஷாக்கள் நியமிக்கப்பட்டனர் என்றும், அவர்களின் கொரோனா ஒழிப்பு பணிக்காகத்தான் இந்த விருது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர், கொரோனா ஒழிப்புக்காக WHO விருது வென்றுள்ள ஆஷாக்கள் இந்தியாவின் பெருமை என்றும், அவர்களை உருவாக்கியவன் என்ற முறையில் அவர்கள் எனது பெருமிதம் என்றும், சாதனை படைத்த 1,000,000 ஆஷாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தனது ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்துள்ளார்.